அதிகாலை நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஜவுளிக்கடை முதலாளியை கடத்திய மர்ம கும்பல் பிணைத்தொகை 15 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு விடுவித்த சம்பவம் அப்பகுதியினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஈரோட்டில் ஜவுளிக்கடை வைத்திருக்கும் கருங்கல் பாளையத்தைச் சேர்ந்த சிவசுப்பிரமணியன் கடந்த 25ஆம் தேதி அதிகாலையில் ஈரோடு வாவூசி மைதானத்திற்கு நடைப்பயிற்சிக்கு சென்று கொண்டிருந்த போது திடீரென ஸ்விஃப்ட் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களிலிருந்து வெளிப்பட்ட 7 பேர் கொண்ட மர்ம கும்பல் அவரை மடக்கி வலுக்கட்டாயமாக காரில் ஏற்றிச் சென்றது. கடத்தப்பட்ட சிவாவிடம் பிணைத்தொகையாக 15 லட்சத்தை கொடுத்தால் விடுவிப்போம், இல்லையெனில் கழுத்தறுத்து ஆற்றில் எரிந்து விடுவோம் என்று கடத்தல் கும்பல் கொலை மிரட்டல் விடுத்துள்ளது. இதனால் பயந்து போன சிவா அவர்கள் கேட்ட பணத்தை எடுத்துக்கொண்டு அந்தியூர் அரசு மருத்துவமனை அருகே வருமாறு தனது நண்பரை தொடர்பு கொண்டு கூறியுள்ளார். இதனையடுத்து சொன்ன இடத்திற்கு வந்த நண்பரிடம் பணத்தை பெற்ற கடத்தல் கும்பல் சிவாவை பெருந்துறை பேருந்து நிலையம் அருகே இறக்கிவிட்டு தப்பியுள்ளது. மேற்கொண்டு பிரச்சனை எதற்கென காவல்துறையிடம் புகார் அளிக்காமல் இருந்த ஜவுளிக்கடை சிவா மீண்டும் பணம் கேட்டு மிரட்டல் வந்ததால் காவல்துறையிடம் கடத்தல் சம்பவம் குறித்து புகார் அளித்தார். இதன் பின்னர் தனிப்படை அமைத்து காவல்துறையினர் மேற்கொண்ட தீவிர தேடுதல் வேட்டையில் கருங்கல் பாளையம் பகுதியைச் சேர்ந்த நால்வர் கடத்த பயன்படுத்திய ஸ்விஃப்ட் காருடன் சிக்கியுள்ளனர். மேலும் தலைமறைவாகி உள்ள மூவரை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர்.